ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கதைகள்லாம் கேட்குறீங்களா? இப்போ லீவு வரும்ல, ஃப்ரீயாக இருக்க டைமில் கதை கேட்டுட்டு பாட்டிக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ ஒரு கதை பார்ப்போமா? வாங்க. ஒரு காட்டில் நிறைய புலிகள் இருக்கும் இல்லையா? ஒரு புலி ஏதோ சாப்பிடும்போது ஒரு எலும்பு போய் அது தொண்டையில் மாட்டிக்கிட்டது. அதால வாயை திறக்கவும் முடியல, முழுங்கவும் முடியல, வெளியில துப்பவும் முடியல, உள்ள போகவும் மாட்டேங்குது, கடந்து கஷ்டப்படுது. வாயை மூடவும் முடியல, இடையில மாட்டிக்கிட்டது. இத வாயை திறந்து வச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு. ரெண்டு நாளா எதுவும் சாப்பிடவும் இல்லை, பசி வேற அதுக்கு. ரெண்டு நாளா அப்படியே சோர்ந்து படுத்து கிடக்கு, வாயை மட்டும் திறந்துகிட்டே இருக்குது. இத மேல இருந்து ஒரு மரங்குத்தி பறவை பாக்குது. என்ன ரெண்டு நாளா அப்படியே ஒரே இடத்துல படுத்திருக்குது, எதுவும் சாப்பிடவும் இல்லை, வாயை வேற திறந்துகிட்டே இருக்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு அதுக்கு மனசு கேட்கல, பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அது கேட்குது, புலியாரே, என்ன ரெண்டு நாளாக ஒரே இடத்துல படுத்திருக்கீங்க, வாயை வேற திறந்துக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு. அது வாயை திறந்துக்கிட்டு இருக்கு, தொண்டை மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அதால் பேசவும் முடியல. சைகையால் சொல்லுது, இந்த மாதிரி தொண்டையில் எனக்கு மாட்டிக்கிட்டுது அப்படின்னு. ஓ, தொண்டையில் ஏதாவது மாட்டியிருக்கா, இருங்க நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து, அதுக்கு வந்து கூர்மையான அழகு இருக்கும் இல்லையா, மரங்குத்திக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, அது வந்து உள்ள தொண்டைக்குள்ள அந்த அழகை விட்டு உள்ளே இருக்கிற மாட்டி இருக்கிற எலும்பை வந்து எடுத்து விடுது. எடுத்து விட்டுட்டு டக்குன்னு பறந்து போய் மரத்தில் உட்காந்துருது. ஏன்னா இது ஏதாவது சாப்பிட்டுட்டுதுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா இவங்களோட இதெல்லாம் அப்படி தானே உடனே அடித்து சாப்பிட்டுடுவாங்களேன்னு பயந்து போய் மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துக்குது. உடனே புலி எழுந்து நின்று, மரங்குத்தியே ரொம்ப நன்றி, நீ எங்கிட்ட பயந்துக்கிட்டு தான் நான் உடனே ஓடி போய் மரத்தில் உட்கார்ற அப்படின்னு. ஆமாம், உங்களை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே, அடுத்த செகண்டு எங்களையே நீங்கள் முதல்ல அடித்து சாப்பிட்டுடுவீங்க, ரெண்டு நாளாக சாப்பிடாம வேற இருக்கீங்க, பசியாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு புலி சொல்லுது, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை மரங்குத்தி, சில புலிகள் அந்த மாதிரி பண்ணலாம், எங்கள் இனத்தவர்கள் அந்த மாதிரி பண்ணலாம், நான் அந்த மாதிரி இல்லை. ரெண்டு நாளாக என்னை யாரும் திரும்பி கூட பார்க்கல, எல்லாரும் போகிறாங்க வராங்க, எங்கள் இனத்தவங்களே இந்த பக்கமாக போனாங்க வந்தாங்க, ஆனால் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கலை. நீ மட்டும்தான் ரெண்டு நாளாக பார்த்துட்டு என்னமோ படுத்திருக்கே, வாயை வேற திறந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து நான் கேட்காமலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உதவி நான் கேட்காமலே நீயே வந்து வலியை வந்து உதவி பண்ணியிருக்க, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், இன்னையிலேருந்து நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அதை தீர்க்கறதுக்கு தான் பார்ப்பனை தவிர உனக்கு எந்த தீங்கும் நான் செய்ய மாட்டேன், உன்னை நான் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு ஒன்று மரங்குத்திக்கு இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது. நன்றி புலியாரே, நன்றி, செய்த நன்றி மறவாமல் நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஏதாவது கிடச்சதுன்னா ஒன்று ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, சேர்ந்து பேசுகிறதுக்கு, கொஞ்ச நேரம் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, எல்லாம் ரெண்டும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த கதை ரொம்ப சின்ன கதை தான், இருந்தாலும் அடுத்தவங்க கேட்காமலே வலியை போய் அது உதவி பண்ணுது. பயமாக இருந்தாலும் அது பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மரங்குத்திக்கு முடியல, அது கஷ்டப்படுதே, ரெண்டு நாளாக சாப்பிடாம ஒரே இடத்துல படுத்து கிடக்கே அப்படின்னு மரங்குத்தி போய் உதவி பண்ணுது. அந்த மாதிரி நம்ம பண்ணின உதவி 10 மடங்காக திரும்பி வரும். யாருக்கும் நல்லது தான் பண்ணணும், கெட்டது எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எப்பவும் அடித்து சாப்பிட்ற புலியும் மாறி நல்லது பண்ணுது, சாதாரணமாக இருக்க மரங்குத்தியும் கேட்காமலே அதோட கஷ்டம் தெரிஞ்சு போய் உதவி பண்ணுது. இந்த ரெண்டு குணத்தையும் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்குவோம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டி இன்னொரு கதையோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பை குட்டீஸ், வாழ்த்துக்கள்.